வணக்கம். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கப் கடலை மாவு போட்டுக்கோங்க. அடுத்து 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க. அடுத்து 2 ஸ்பூன் கோதுமை மாவு போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கால் டீஸ்பூன் சோம்புத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமா பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நிறைய தண்ணி ஊத்திராதீங்க. இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்ப பிசைஞ்சு வச்சிருந்த மாவை உருட்டி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வேக விடுங்க. ஒரு சைடு நல்லா வந்துருச்சு, பரட்டி விட்டுக்கோங்க. நல்லா வெந்துருச்சு பாருங்க, கலர்லாம் நல்லா மாறிடுச்சு. இப்ப இதை எடுத்துடலாம், நல்லா வெந்துருச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் போட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், ரொம்பவும் சூப்பரான டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.